அன்பார்ந்த சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பம் ஒன்று உண்டு என்ற அல்லாஹுவின் வார்த்தையினை நம்பிக்கை கொண்டு நாம் அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ சார்பில் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், உலக வரலாற்றில் அனைத்து கட்டண உயர்வுக்கு பின்னும் அல்லாஹுவின் உதவியுடன் உங்களின் மேலான துவாவுடன் மாபெரும் மிக குறைந்த கட்டணத்தில் உம்ரா பயணம் உங்கள் உம்ரா பயணத்தை உறுதி செய்திட அன்புடன் அழைக்கிறது. அல்ஹம்துலில்லா, பல்லாயிரத்துக்கும் மேலான உம்ரா ஹாஜிகளை அழைத்து சென்ற நம்பிக்கைக்குரிய நிறுவனம் 31-13 கரீம் சுபேதார் தெரு, ராயப்பேட்டை, சென்னை 14. தொடர்புக்கு 2848-6888. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுல் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தின் இனிமையான பரக்கத்தான இந்த சஹர் நேர வேளையில் வழிகாட்டும் வான்மறை என்ற ஆர்எஸ்சி நிறுவனம் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அல்லாஹினுடைய பேரன்பும் பேரலும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. தினமும் நாம் திருக்குறானுடைய வசனம் ஒன்றை அதனுடைய பின்னணியுடன் விளங்கி வருகின்றோம், அறிந்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்கப்போவது 2வது சூராவினுடைய 142-143 ஆகிய வசனங்கள். இதை இன்னும் தாய்மார்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால், 2வது ஜுசுவினுடைய முதல் 2 வசனங்கள், சயகூரு ஜுசுவினுடைய முதல் 2 வசனங்கள். முதலாவது, இந்த வசனத்தினுடைய பின்னணி இது ஏன் இறக்கிறுள்ளப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்தார்கள் அல்லவா. மக்காவில் இருக்கும் காலம் வரைக்கும் அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கியே தொழுதார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவர்களிடம், நீங்கள் இனிமேல் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டாம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை நீங்கள் முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். 16 மாதம் அல்லது 17 மாதம் இதே போல அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியே தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம், எப்போது அல்லாஹு தஆலா நம்மை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழச் சொல்லப் போகிறானோ என்று ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவை முன்னோக்கி அவர்கள் திரும்பி தொழ வேண்டும், தொழுகையின் போது காபத்துல்லாவையே முன்னோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதற்கு சில காரணம் உண்டு. என்னவென்றால், அவர்கள் பிறந்த ஊர் மக்கா. அதுநாள் வரைக்கும் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இப்போது தான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தம்முடைய சின்ன வயதிலிருந்தே தினம் தினமும் பார்த்து அதோடு ஒரு இனமுறியாத ஒரு உறவையும் இனமுறியாத ஒரு பாசத்தையும் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது காபத்துல்லாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோக்கி முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார்கள். ஒன்று. அடுத்தபடியாக, காபத்துல்லாவைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் முன்னோக்கி தொழுது கொண்டும் இருந்தார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் காபத்துல்லாவை முன்னோக்கித்தான் தொழுது கொண்டும் இருந்தார்கள். அப்போ ஏற்கனவே இருந்த பழைய கிபிலா, அதை முன்னோக்கி நாம் தொழுதா நல்லா இருக்குமே என்பதும் அவர்களுடைய ஆசைக்கு ஒரு காரணம். அடுத்தபடியாக 3வது காரணம், காபத்துல்லா முன்னோக்கி தொழணும்னு ஆசைப்பட்டதுக்கு என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் பள்ளிவாசல். ஆகையினால்
அதற்கடுத்தபடியாக இன்ன அவ்வள பேத்தி முதியால் இன்னாசி அல்லதி பிபக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்கிற அந்த பள்ளிவாசல்தான் இறைவனை மனிதன் வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். அல் பைத்துல் அத்தீக், பழமையான பள்ளிவாசல் என்று திருக்குறான் அதை பற்றி நமக்கு சொல்கிறது. ஆக இப்படி காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்பதற்காக அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டே இருந்தார்கள். எவ்வளோ நாளைக்கு? 16 மாதம் அல்லது 17 மாதம், 16.5 மாதம் வச்சுக்கோமே, தொழுது கொண்டிருந்தார்கள். இவருடைய ஆசையை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்கள் பல நேரங்களிலே வானத்தையே பார்த்து கொண்டிருப்பது, வானத்தையே நோக்கி உங்களுடைய பார்வை இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதை நாம் பார்க்குறோம். நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவை நோக்கி நாம் நிச்சயமாக உம்மை திருப்புவோம். நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற அந்த புனித பள்ளிவாசல், காபத்துல்லாவில் அமை காபத்துல்லா என்ற மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த புனித பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் தொழுங்கள், தொழுகையில் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். இது இந்த கட்டளை வந்த உடனே யூதர்களுக்கு பொறாமையை பார்த்தோம்னா அப்படி ஒரு பொறாமை, என்னடா இது, காபத்துல்லாவை நோக்கி தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுட்டானே, நம்முடைய கிபிலா யூதர்கள் புனிதமாக கருதுவது பைதுல் முகத்தஸ், அதை நோக்கித்தான் அவர் தொழுதுகிட்டு இருந்தார், திடீர்னு இந்த பக்கமாக காபத்துல்லா நோக்கி தொழணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டானேன்னு பொறாமை அவங்களுக்கு தாங்க முடியலை. உடனே அவர்கள் சொன்னார்கள், இது என்னது, இது திடீர்னு கிபிலாவேவா மாத்துறது என்று பொறாமைப்பட்டார்கள். அதை ஒரு செய்யக்கூடாத ஒரு பாவமான செயல் போல காட்ட பார்த்தார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த 2வது சூரா, சூரத்துல் பக்கராவினுடைய 142, 143 இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி வைக்கின்றான். அதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். சயகூலு சுஃபஹாவு மினன்னாஸ், மனிதர்களில் உள்ள மூடர்கள் சொல்லுவார்கள், மா வல்லாஹுமான் கிபிலத்திஹிமுல்லத்தி கானு அலைஹா, ஏற்கனவே அவர்கள் முன்னோக்கி கொண்டு இருந்த கிபிலாவை விட்டுவிட்டு அவர்கள் இன்னொரு கிபிலாவை நோக்குவதற்கு காரணம் என்ன, ஏன் தான் அவர்கள் பழைய கிபிலாவை விட்டு விட்டார்களோ என்று மூடர்கள் கேட்பார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். யஹ்தி மையஷா இலா சிராத்தி முஸ்தகீம், இப்படித்தான் தான் நாடுகிறவர்களை எல்லாம் வல்ல இறைவன் நேரான பாதைக்கு திருப்புவான், நேரான பாதைக்கு வழிகாட்டுவான் என்று சொல்கின்றான். இப்போ ஏற்கனவே அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கிவிட்டு காபத்துல்லாவை நோக்கி திரும்புகிறார்கள் அல்லவா, திரும்பும்போது இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் வரும் என்று அல்லாஹ் முற்கூட்டியே பதில் சொல்லிவிட்டான். சயகூல் என்றால் இனிமேல் கேட்பார்கள்னு அர்த்தம். சயகூல், இனிமேல் கேட்பார்கள். கிபிலா நோக்கி திருப்புறோம்ல, கேட்டுருவாங்க. நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஏ கிழக்க நோக்குனான்னா மேற்க நோக்குனா என்னையா, எல்லாம் அல்லாஹ்வுடைய திசை தானே என்று சொல்லிடுங்க. அந்த பக்கமாக திரும்ப சொன்ன இறைவன் தான் இந்த பக்கமாகவும் திரும்ப சொல்கிறான். இதில் எங்கே முன்னோக்குகிறோம் என்பது பார்க்கப்படக்கூடாது, இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடக்கிறோமா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும். இறைவன் சோதிக்கிறான், நாம் சொன்னதை கேட்டு இந்த அடியான் அந்த பக்கம் திரும்பி தொழுகிறானா இல்லையான்னு சோதிக்கிறான். ஆகையினால இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்லக்கூடிய திசையை முன்னோக்கி தொழ வேண்டும். இதுதான் முக்கியம். பாருங்கள், அதற்கடுத்து 143 இறைவன் சொல்கிறான், வகதாலிக ஜாலினாக்கு மும்மத்தம் வசதா,
லிதகூனு சுஹதா அலன்னாஸ் வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இப்படித்தான் நாம் உங்களையெல்லாம் நடுநிலையான சிறந்த சமுதாயமாக ஆக்கிவிட்டோம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபத்துல்லாவை நோக்கி துளச் சொன்னதன் மூலமாக ஆதி பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் ஆகிய காபத்துல்லாவை நோக்கி துளச் சொன்னதன் மூலமாக பெருமானாருடைய இதயத்தில் இருந்த விருப்பத்தை அங்கீகரிக்கும் முகமாக காபத்துல்லாவை நோக்கி துளச் சொன்னதன் மூலமாக நாம் உம்மை சிறந்த சமுதாயமாக ஆக்கிவிட்டோம். சிறந்த சமுதாயத்து மக்களுக்குத்தான் இப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் வழங்குவோம் என்று இறைவன் இங்கே தெளிவாக சொல்கின்றான். நீங்கள் இதர மக்களுக்கு சாட்சி, இந்த இறை தூதர் உங்களுக்கு சாட்சி, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயம் நீங்கள் என்று இறைவன் இந்த சமுதாயத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சிறப்புப்படுத்தி இறைவன் சொல்கின்றான். அன்பார்ந்த சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பம் ஒன்று உண்டு என்ற அல்லாஹுவின் வார்த்தையினை நம்பிக்கை கொண்டு நாம் அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ சார்பில் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், உலக வரலாற்றில் அனைத்து கட்டண உயர்வுக்கு பின்னும் அல்லாஹுவின் உதவியுடன் உங்களின் மேலான துவாவுடன் மாபெரும் மிக குறைந்த கட்டணத்தில் உம்ரா பயணம். உங்கள் உம்ரா பயணத்தை உறுதி செய்திட அன்புடன் அழைக்கிறது ஹர் ரஹீம் அஸ் சர்வீஸ். அல்ஹம்துலில்லாஹ், பல்லாயிரத்துக்கும் மேலான உம்ரா ஹாஜிகளை அழைத்து சென்ற நம்பிக்கைக்குரிய நிறுவனம் ஹர் ரஹீம் அஸ் சர்வீஸ். 31/13 கரீம் சுபேதார் தெரு, ராயப்பேட்டை, சென்னை 14. தொடர்புக்கு 2848-6888. கனா ஜெராக்ஸ் நாவே, எம்எஸ் கலர் ஜெராக்ஸ், ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, 3D ஸ்டிக்கர்ஸ், சிந்தடிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில், எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273, 9444-0076. தொப்பி புர்கா என்றாலே நினைவுக்கு வருவது சூரத் கேப்ஸ். தொப்பி புர்கா, அக்தர், முசல்லா மற்றும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றிட இன்றே வருகை தாருங்கள் சூரத் கேப்ஸ், அங்கப்ப நாயக் திரு பள்ளிவாசல் எதிரில், மண்ணடி, சென்னை 1. உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் லயன் நவீன் முகமது அவர்கள் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். Korea, the people's choice. சலவைக்கு தூய்மையில் சிறந்தது, வாசனையில் உயர்ந்தது RSN ஹைஜீனிக் டிடர்ஜென்ட் லிக்யூட். அதுக்கடுத்து மேலும் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி கேட்கிறாங்கன்னா, ஒமா ஜால் நல் கிபிலத் அல்லத்தி குந்த அலைஹா, இறைவன் சொல்கிறான், இது எது அவங்களோட இப்படி திருப்பினது, ஏன் இந்த பக்கம் திருப்பினாங்க, ஏன் கபத்துல்லா நோக்கி திரும்பணும், ஏன் பைத்தல் முகத்தஸ் நோக்கி தொழுதா என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அந்த கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லுகின்றான், ஒமா ஜால் நல் கபில தல்லத்தி குந்த அலைஹா, நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த கிபிலாவை நாம் உமக்கு தந்ததற்கு காரணம், ஒமா ஜால் நல் கபில தல்லத்தி குந்த அலைஹா, நீங்கள் ஏற்கனவே இருந்த கிபிலாவை உங்களுக்கு நாம் தந்ததற்கு காரணம், இல்லாலி நா இளம மையத்தபி ரசூல் மிம்மை என் கரிபால் ஆக்குவை, யார் இந்த இறை தூதரை பின்பற்றுகிறார்கள் என்றும் யார் பின்வாங்கி ஓடுகிறார்கள் என்றும் நாம் சோதிப்பதற்காகத்தான், நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் என்று இறைவன் சொல்கின்றார். இறைவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னால் காபத்துல்லாவை நோக்கி தொழுதவன் கூட இறை தூதர் சொன்னால் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுவார். அதே இறை தூதர் போதுங்க, நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்க அப்படின்னு சொன்னால் உடனே திரும்புவார். இப்படி யார் திரும்புகிறா, யார் திரும்ப மாட்றா, அது என்னங்க, அவருக்கு அப்படி சொல்கிறாரு, அவருக்கு எப்படி சொல்கிறாரு, திரும்ப மறுபடியும் பழைய சட்டத்தை நோக்கி வர்றாரு, இப்படியெல்லாம் புலம்புகிறார்களா, அல்லது இறை தூதர் சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்து கட்டுப்படுகிறார்களா என்று நாம் வெளிப்படையாக அறிந்து கொள்வதற்காக
கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குற மாதிரி பளிச்சுன்னு தெரியணும். பல பேர் சொல்லுவாங்க முதலாளிகிட்ட, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் முதலாளி, எஸ் பாஸ் நீ என்ன சொன்னீங்க நான் உடனே செய்வேன் முதலாளி அப்படிம்பாங்க. வேலை கொடுத்தா தானே தெரியும் இவன் வாய் சொல்லில் வீரனா, வாய் பந்தல் போகிறானா, வாயிலே வடை சுடுறாளா, அல்லது சொன்னதெல்லாம் செய்வானாங்கிறது எப்போ தெரியும்? கஷ்டமான வேலை கொடுத்தா தானே தெரியும். அந்த மாதிரி உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவன், நான் உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவன், அல்லாஹ் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு வாயால் உட சுட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு இறைவன் அவனுடைய அறிவு அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், ஒரு அல்லாவாக இருந்துக்கிட்டு அவன் எப்படி செய்யலாமான்னு கேள்வி கேட்பான் சில பேர். அல்லாஹ் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறானா, அல்லது அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறானா? நோம்பு எடுத்துக்கிடுங்க, என்ன அல்லாஹ் எப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா? அல்லாஹ் சொன்னால் என்னுடைய உடலையும் நான் வருத்த தயார் என்று நீங்கள் முன் வருகிறீர்களா என்று செக் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹு தாலா இந்த மாதிரியான சோதனைகளை வைக்கிறான் என்று இறைவனே சொல்கிறான். எதுக்காக இப்படி செய்கிறோம்னு சொன்னால், மையத்தபியோர் ரசூல், இந்த இறை துதரை பின்பற்றுவது யார், மிம்மையன் கரிபால ஆகிவை, புறமுது காட்டி ஓடுவது யார், காலை பின்ன வைக்கிறது யார் என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இறைவன் சொல்கின்றான், வயின் காணத்தில் கபீரத்தன் இல்லை அலல்லதீன் ஹதல்லா, யாரை அல்லாஹ் நேர்வழியில் கொண்டு போய் சேர்த்து விட்டானோ அவனை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது கஷ்டமாக இருக்கும். எது கஷ்டமாக இருக்கும்? நேற்று ஒரு சட்டம், இன்றைக்கி ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், இறைவன் மாற்ற 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 அதுக்கு அப்படியே அடிபணிஞ்சு அடிபணிஞ்சு போகிறது இருக்குது. அது இறைவன் நேர்வழி காட்டியவர்களுக்கு மட்டும்தான் இலகுவாக இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிறான் அல்லாஹ். அதற்கடுத்து இந்த யூதர்கள் கேட்டாங்கள்ல, என்னையா பைத்துல் முகத்தை நோக்கி தொழுகுறீங்க, திடீர்னு 16 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்த நோக்கி நீங்கள் தொழுகுறீங்க, என்னையா இது கூத்தா இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்டான சட்டமே கிடையாதா என்று கேட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் முதல்ல சொல்லி காட்டியிருந்தான், இதில் நான் ஏதேனும் ஒரு வசனத்தை மாற்றினால் அதைவிட சிறந்த ஒன்றை கொண்டு வருவோம்னு சொன்னான். கரெக்டு. இப்போது இந்த வசனத்தில் என்ன படிப்பினண்டா, ஒரு சட்டத்தை இறைவன் சொல்லுவான், அதுக்கடுத்து ஒரு சட்டத்தை சொல்லுவான், அதுக்கடுத்து பழைய சட்டத்தையே புது எடுத்துகிட்டு முதல்ல இருந்ததில் அந்த சட்டத்தை வச்சுருவான். இப்படி செய்தாலும் அவனுக்கு நீங்கள் கட்டுப்படணும். இதெல்லாம் யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு. இப்போ நமக்கு அப்படி இல்லை, இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு விட்டது வேதம். இப்போ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு பைத்துல் முகத்தை நோக்கி தொழுதுட்டு அப்புறம் காபத்துல்லா நோக்கி தொழுகணுமா? அப்படி கிடையாது. நமக்கு காபத்துல்லா இதுதான், இறுதி வடிவம் கொடுத்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி வடிவம் கொடுக்கப்படாத வரைக்கும் அந்த சட்டங்களை எப்போது வேண்டுமானாலும் மாற்றுகின்ற உரிமை அவனுடைய திருத்துதருக்கு உண்டு. அல்லாஹ் சொன்னால் அவர்கள் மாற்றுவார்கள். அப்படி மாற்றப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டும் என்ற சட்டமும், முதலில் கொடுத்த சட்டமும். இப்போ அதற்கடுத்து யூதர்கள் இருக்கான் பாருங்க, அவன் அடுத்த சந்தேகத்தை கலப்புனான். என்ன அடுத்த சந்தேகம் என்றால், சரி நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டும் என்ற சட்டத்தை மாற்றி காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். சரி, இது ஓகே, உங்கள் சொல்கிற மார்க்கம், எங்கே திருப்பினாலும் இறைவனுடைய திருமுகம் இருக்கிறது. ஐநமா துவல்லு ஹுதம வஜுஹுல்லா, எங்கே முன்னோக்கி தொழுதால் அல்லாவுடைய திருமுகம் இருக்குது. ஓகே, ரைட்டு. இப்போது பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதது சரியல்ல என்பதனால்தான் காபத்துல்லாவை நோக்கி இறைவன் உங்களை தொழ சொல்லியிருக்கான். ஓகே, ரைட்டு. அப்படியானால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த காலகட்டத்தில் சிலர் இறந்திருப்பார்கள் அல்லவா, மூத்தாயிருப்பாங்கள்ல அந்த 16 மாதம் கேப்பில், 4வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம், 7வது மாசம், இப்படியெல்லாம் சில பேர் இறந்திருப்பாங்க இல்லையா, அவர்களெல்லாம் தவறான கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்போது இறந்தவர்கள் தானே. அப்படியானால் அது பாவமா, அவர்கள் தப்பு செய்து விட்டார்களா என்ற ஒரு ஐயத்தை யூதர்களே முஸ்லீமுடைய இதயத்தில் போட்டு குழப்பினான். கேளுங்க, உங்கள் நபிட்ட போய் கேளுங்க, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்க காலத்தில் இறந்தவனுக்கெல்லாம் தண்டனை தான் கிடைக்குமா, தப்பான கபிலாவாச்சாண்டு? அப்படி கிடையாது.
அதனால தான் அல்லாஹுத்தாலா 142 என்ன சொல்லியிருந்தோம்னா, மூடர்கள் சொல்வார்கள்ங்கிறான். முட்டா பைய தான் அந்த மாதிரி கேள்வியை கேட்பான். இங்கே நோக்கம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஒருவன் கட்டுப்படுகிறானா கட்டுப்பட மறுக்கிறானா, இதை கண்டுபிடிக்கிறது தானே வேலை. அதுக்குத்தானே இந்த சட்டங்களை மாற்றி மாற்றி நம்ம சொல்கிறோம். உண்மையான இறை நம்பிக்கையாளன் கட்டுப்படுவான், நயவஞ்சகனும் யூதனும் அது என்ன சட்டங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு குறை சொல்லி கேலி பேசிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கு இறைவன் பதில் சொல்கிறான் பாருங்கள், ஒமா கானல்லாஹுல் யுதி ஐமானக்கும், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய இறை நம்பிக்கையை பாழாக்க மாட்டான், வீணாக்க மாட்டான். அதாவது நீங்கள் தொழுது காபத்துல்லாவை விட்டுட்டு பைத்துல் முகத்தசை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த காலத்தில் உங்களில் யாராவது இறந்து போயிருப்பார்களானால் அவருடைய இறை நம்பிக்கை வீணாகாது. ஏன் தெரியுமா? இறைவன் சொன்னதனால் தானே இவர்கள் பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுதார்கள். அது வந்து இறை நம்பிக்கையின் பார்ப்பட்ட ஒரு விஷயம். இறைவன் சொன்னதை நம்பி தொழுதார்கள். அவர்கள் இறந்த பிறகுதான் இறைவன் வேண்டாம், இதை முன்னோக்கி இனிமேல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சட்டம் இறக்கினான். அதனால் பின்னால் வரக்கூடிய சட்டம் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டு பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுதவனெல்லாம் தண்டனைக்குரியவன் ஆகிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யூதர்களுடைய அயோக்கியத்தனம். உங்களுடைய ஈமானை உங்களிடமிருந்து பறித்து உங்களை குழப்புவதற்காக வேண்டி யூதர்கள் இது போன்ற ஐயங்களை எழுப்பி உங்களுடைய ஈமானை கெடுக்கிறார்கள் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால் சொல்கிறான் பாருங்கள், ஒமா கானல்லாஹுல் யுதி ஐமானக்கும், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய இறை நம்பிக்கையை பாழாக்க மாட்டான், மேலும் நன்மைகளை கொடுப்பான். பைத்துல் முகத்தசை முன்னோக்கி தொழுதவனுக்கு நன்மை கிடைக்கும். அதை எப்படி சொல்கிறாம்னா, இன் அல்லாஹ பின்னாசில ரவுஃபுர் ரஹீம், நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், பாசமுள்ளவன் என்று முடிக்கிறான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருவன் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறான் என்பதுதான் பார்க்கப்படுமே தவிர, அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட்டானா இல்லையா என்றுதான் பார்க்கப்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. ஆகையினால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு வசனத்தினுடைய பின்னணியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமா. அன்பார்ந்த சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பம் ஒன்று உண்டு என்ற அல்லாஹுவின் வார்த்தையினை நம்பிக்கை கொண்டு நாம் அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ சார்பில் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உலக வரலாற்றில் அனைத்து கட்டண உயர்வுக்கு பின்னும் அல்லாஹுவின் உதவியுடன் உங்களின் மேலான துவாவுடன் மாபெரும் மிக குறைந்த கட்டணத்தில் உம்ரா பயணம். உங்கள் உம்ரா பயணத்தை உறுதி செய்திட அன்புடன் அழைக்கிறது ஹர் ரஹீம் அஸ் சர்வீஸ். அல்ஹம்துலில்லாஹ், 1000க்கும் மேலான உம்ரா ஹாஜிகளை அழைத்து சென்ற நம்பிக்கைக்குரிய நிறுவனம் ஹர் ரஹீம் அஸ் சர்வீஸ். 31/13 கரீம் சுபேதார் தெரு, ராயப்பேட்டை, சென்னை 14. தொடர்புக்கு 2848-6888.